உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்கேவி சேனல் இப்போ நம்ம சிட்னான் ஸ்பெஷலில் பார்க்க போகிறது வெண்டக்காய் மண்டி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பூண்டு புளி உருளைக்கிழங்கு மாங்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் இது கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் நிறையா தேவைப்படும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் கியூப் ஷேப்பில் கடலை வேக வச்சது கத்திரிக்காய் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் மஞ்சள் சோம்பு சீரகம் கருகாப்பில அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சம் திக்காக வேணும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மறைச்ச கடலெண்ணெய் இது சோம்பு சீரகம் கருகாப்பில இந்த டிஷ்ஷுக்கு காரமே பச்சை மிளகாய் மட்டும்தான் நடுவில் வகுந்துட்டு போடுங்க இந்த மாதிரி நான் இதில் பத்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா காரம் எண்ணெயில் இறங்கட்டும் வரமிளகா போட வேண்டாம் ட்ரை சில்லி போட வேண்டாம் இதை மட்டும் போட்டுக்கோங்க பூண்டு பல் ஒரு இருபதாவது வேணும் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் பூண்டு நல்லா செவக்கவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்லை கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கட்டும் வெங்காயம் இப்போது நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அரிசி கஞ்ச தண்ணி வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்குலாம் நல்லதுங்க மவுத் கல்சர் ஸ்டொமக் கல்சர் எல்லாத்துக்குமே நல்லது வெங்காயம் பிங்கிஷாக வரவும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு செட்நாடு சைடு ஃபேமஸ் கல்யாணத்துலலாம் மண்டி வைப்பாங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிச்சு தக்காளி ஒரு தக்காளி போதும் இதில் நம்ம புளி கரைச்சி ஊற்றுவோம் மாங்காய் வேறு வச்சிருக்கோம் ஸோ தக்காளி கம்மியாக போட்டால் போதும் தக்காளி வதங்கவும் நம்ம உருளைக்கெழங்கு போட்டுடலாம் தோல் சீவிட்டு க்யூப் சைஸில் கட் பண்ண உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்காய் அஞ்சாறு வெண்டைக்காய் ரெண்டு மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி செலக்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வந்துடும் இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதக்கியாச்சு சென்னையில் உடனே நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன் எந்த ஒரு விஜிடபிளும் இந்த டிஷ்ஷில் ஃபுல்லாக வேக வேண்டாம் போட்டு ரெண்டு சால்ட்டே பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஜிடபுள்ஸ் கண்டினியூஸாக ஆட் பண்ண வேண்டியதான் இப்போ உருளைக்கெழங்கு போட்ட உடனே டூ செகண்டில் நம்ம கத்திரிக்காய் போட்டாச்சு இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் சால்ட்டே பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம் வேண்டாம் சைட் பை சைடு நம்ம வெண்டைக்காயை ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு ட்ராப் ஆயில் போதும் அந்த வலைவளப்பு தன்மை பிறகு சப்ரேட்டாக நான் போட வதக்க சொல்கிறேன் இது கியூப் சைஸில் கட் பண்ண வாழக்காய் ஒரு வாழைக்காய் போதும் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெண்டக்காய் அந்த வலுவலப்பு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் வெந்துடும் வெண்டைக்காய் ஸோ அதனால் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் அரிசி கழிஞ்ச தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது பாதி ஊற்றிடலாம் நீங்கள் இட்லி அரிசி கழிஞ்ச தண்ணி சாதா அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தீங்க இவ்வளோ அரிசி கழிஞ்ச தண்ணி வராதுன்னா பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதில் உப்பு தேவைனாலும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள சைட் பை சைடு கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சுருக்கோம் ஓவர் நைட் அதை வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் இந்த டிஷ்ஷே வேகணும் இந்த காய்கறியெல்லாம் வேகணும் இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நான் கொண்டக்கடலில் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்த ரெசிபீஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெய் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விஜிடபிள் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதேமாதிரி நம்ம மற்ற ரெசிபீஸும் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி அவங்க ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபீஸ் வேணால் கூட சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் போடலாம் புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம் இப்போது நல்லா கொதிக்கணும் மாங்காய் ஆட் பண்ணிடலாம் மாங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா கரைஞ்சிரும் மாங்காய் முக்கால்வாசி வெந்தக்கப்புறம் மாங்காயை போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்தக்கப்புறம் மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய்ன்னு நான் கொஞ்சம் வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை நிறைய கமெண்ட் பாக்ஸில் நமக்கு கமெண்ட் வந்திருக்கு கவனி அரிசி நல்லாயிருக்கு அடை நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி மற்ற ரெசிபிஸும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம மண்டி ரெடி காய்கறி மண்டி ரெடி இது நல்லா இருக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்த மற்ற டிஷ்ஷோட ரெசிபீஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ